Hello friends, welcome to my channel Jansi Easy Cook Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் ரைஸ். இது வந்து கிட்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர் எல்லாருக்குமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இது வீட்லேயே ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. பச்சை மிளகாய் ஒன்றும் பெரிய வெங்காயம் ஒன்றும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் இந்த ஆயிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஆயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் எடுத்துருக்கேங்க. அந்த ஜீரகத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாடை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம 2 முட்டை எடுத்திருக்கோம். அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா இந்த ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றினதுக்கப்புறமா நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா வந்து முட்டை வந்து அப்புறம் ஆம்லெட் மாதிரி ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். முட்டை நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாகவும் முட்டை நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாஸை நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இப்போ மசாலாஸோட பச்சை வாடைலாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா இந்த எக்கு கூட இந்த ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுடலாம். எக் மசாலா கூட நம்ம ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஃபைனலாக கட் பண்ண கொத்தமல்லி வந்து அதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த எக் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 6 to 7 hours வரைக்கும் வீணாக போகாதுங்க. இது வந்து டேஸ்ட்டு அண்ட் அரோமா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இது இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை, இது அப்படியே சாப்பிடலாம். வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம். எக் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். யம்மியான எக் ரைஸை நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு மூடி போட்டாச்சுங்க. இப்போது இது வந்து நம்ம கிட்ஸ் இல்லாட்டி நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு கொடுத்தோன்னா இது 6 to 7 hours வரைக்கும் இது கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எக் ரைஸ் இன்றைக்கி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோங்க. இது கிட்ஸ் பெரியவங்க எல்லோரும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.